ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாபை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் ஜாப் இன்ஃபர்மேஷன், ஜாப் டிப்ஸ் அண்ட் ஆன்லைன் ஜாப் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான ஜாப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கான ஜாப் போய் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ப்ராட்பேண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு ப்ரைவேட் ஜாப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ப்ரைவேட் ஜாப்பு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க மேன் பவர் ஏஜென்சிலேருந்து வந்திருக்க ஜாப்பு, டைரெக்டாக வந்து கம்பெனிலேருந்து வரல. ஸோ அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட விசாரிச்சிட்டேன். ஸோ எந்த அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண தேவையில்லை மேன் பவர் ஏஜென்சிக்கு. ஓகேங்களா, ஓகேவா, இது அதனால நான் இதை ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது வந்து மேன் பவர் ஏஜென்சிலேருந்து வந்திருக்க ஒரு ஜாப். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஜாப் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜாப் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயர்மேன். ஆல்ரெடி ஒயர்மேன் பற்றி ஏர்டெல்லேருந்து டைரக்ட் இன்டர்வியூ பற்றி ஒரு ஜாப் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இன்டர்வியூ முடிஞ்சிச்சான்னு தெரியல, டேட் மறந்துடுச்சு. ஸோ அந்த ஜாப் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மேன் பவர் ஏஜென்சி மூலிமா வந்திருக்க அந்த ஒயர்மேன் ஜாப்பு. இதோட ஜெண்டர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலுக்கு மட்டும்தான் இது ஜெண்டர். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபீல்டு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து மேல் ஓரியன்ட் ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் வந்து பிலோ 35 இருக்கணும். அது மட்டும் பார்த்திங்கன்னா மொத்த ஓப்பனிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 150 ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த ஏரியாவில் உங்களுக்கு வேகன்சி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கியிருக்கிறதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். ஆல் ஓவர் சென்னை வந்து இங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது, இந்த 150 ஓப்பனிங்ஸ். அண்டு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வேலை இருக்கும். ஸோ அதனால் தூரமாக போகணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 10th எனி டிகிரி வரைக்கும் இதுக்கு குவாலிஃபைடு. அது மட்டும் இல்லாமல் அரியர்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு, நீங்கள் ஆல்ரெடி நெட்ஒர்க்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சூப்பர், உடனே எடுத்துப்பாங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்களாலும் பரவாயில்ல, போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஜாப் கொடுக்க ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நெட்ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ எப்படி ப்ராட்பேண்ட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லோக்கல் லாங்குவேஜில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் ரிலேட்டட் இல்லையா, ஸோ அதனால் வந்து பைக் இருந்தால் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ மீன் அடிஷ்னல் இது மாதிரி உங்களுக்கு பர்க்ஸ் மாதிரி. ஸோ அதனால் பைக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இதோட பிரதான ஒர்க் என்னென்னா, இன்ஸ்டால் மேனேஜர் மேனேஜர் இருப்பாங்க, ப்ராட்பேண்ட் இன்ஸ்டால் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு அந்த ஒயரிங் பண்ணுற அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ஒயர்மேன் ப்ராட்பேண்டோட மெயின் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஜாபு, ஒயர்மேன் ஜாப்பு. ஸோ இதை சொல்லிட்டேன். அண்ட் செகண்ட் ஜாப் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் ஜாபு. இதுக்கு வந்து மொத்தம் 25 ஓப்பனிங்ஸ் இருக்குது ஆல் அரௌண்ட் சென்னை. இதுவும் பார்த்திங்கன்னா மேல் ஒன்லி ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் வந்து மஸ்ட்டு. நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு கிராஜுவேஷன் இருந்தால் பரவாயில்ல. பட் உங்களுக்கு வந்து மினிமம் 1 to 2 இயர்ஸ் ரீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதாவது ஒரு ரீட்டெயில் ஷாப், உங்களுக்கு சேல்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அதேமாதிரி எம்பிஏ இருந்துச்சுன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் கஸ்டமர் சர்வீஸ் ரிலேஷன்ஷிப்போட மேஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜாப் ரோல் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அவங்க கேட்குற கம்ப்ளைண்ட்ஸ்க்கெலாம் கிளாரிஃபை பண்ணி ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராட்பேண்டு, ஒய்ஃபை இதுக்கெல்லாம் லீட்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்போட ஒரு மேஜர் ஜாப் ரோல்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டீசெண்டாக ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும் கஸ்டமர்ஸ் கூட, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்போட ஓவரால் ஓவர் வியூ. நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாப் சொல்லியிருக்கேன், ஒயர்மேன் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த
போஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த போஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும் ஜாப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் வாட்ஸ்அப்பில், சும்மா தேவையில்லாதலாம். ஸோ இதை நீங்கள் வந்து வேறு யாருக்குனா ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து மறக்காமல் இதுக்கு வந்து ஒரு ஷேர் ஒன்று பண்ணிவிடுங்க. அண்டு அவ்வளோதான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஜாப். ஸோ மறுபடியும் சொல்லிடுறது, இது வந்து மேன் பவர் ஏஜென்சிலேருந்து வந்திருக்க ஒரு ஜாப் தான், கன்சல்டன்சிலேருந்து வந்திருக்க ஒரு ஜாப் தான், டைரக்ட் ஏர்டெல் இன்டர்வியூ கிடையாது. பட் இது வந்து டைரக்ட் ஏர்டெலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு வேறு ஏதாவது சொல்லணும்னு மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. அண்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ரெகுலரான ஜாப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா. நான் அடுத்த ஜாபோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், சியர்ஸ்.